வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, நமக்கு வந்து மீட்டிங்கிற்கு இன்னும் சில தினங்களே இருக்கிற காரணத்தினால இன்னும் நாளைய தினம் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்க்கலாம். அதோடு நம்முடைய மீட்டிங் எல்லாம் முடிந்த பிறகு நாம் வந்து சந்திக்கலாம். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் ஏதேனும் எனக்கு நேரம் கிடைத்தால் நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த செலிபஸி சேலஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினத்தின் வீடியோவோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது மீட்டிங் எல்லாம் நம்ம நேரில் சந்தித்து பேசின பின்னாடி அந்த வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு அதை வீடியோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. அதையும் சேர்த்து நம்ம வந்து அடுத்தடுத்த நாட்களில் நம்ம பதிவிடலாம். நேரில் கலந்து கொள்ள விரும்பும் சகோதரர்கள் தயவு செஞ்சு கலந்து கொள்ளுங்கள். இது பல வருடங்கள் கழித்து கிடைத்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம உருவாக்கியிருக்கோம். இது போல் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருப்பதற்கான தேவையோ ஆசையோ வாய்ப்போ எனக்கு பெருசாக கிடையாது. ஆகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வளவு வருட பயணத்தில் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு உங்களை எல்லாம் ஒரு முறை நேரில் சந்திச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லாமே பண்ணியாச்சு. நேரில் வாங்க, பார்த்துருவோம், பேசிடுவோம். வாழ்க வளமுடன். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக சகோதரர்களின் கேள்வி பதில்களை வந்துடலாம். ஆனால் எனக்கு வயது 41, திருமணம் செய்து கொள்ளவில்லை. நான் 70 நாட்களாக பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன். முறையான பயிற்சிகளை செய்து வருகிறேன். ஆனாலும் எனக்கு கோபம், மனசோர்வு, பயம் ஆகியவை போகவில்லை. என் வயது காரணமாக இருக்குமா? ரிக்கவர் ஆக முடியுமா? இந்த வயதில் செமன் ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் பியூரிட்டி இளம் வயதை போல் இருக்குமா? தயவு செய்து பதிலளிக்கவும். வாழ்க வளமுடன். இளம் வயதை போல இருக்காது, சரிங்களா? 40 வயசு 41 வயசெல்லாம் தாண்டிட்டோம்னா அது இளம் வயதுல அளவு. இப்போ 18 வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் 2 மடங்கு உயிராற்றல் இருக்குன்னா நமக்கு இருக்காது, புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அந்த அளவுக்கு நம்ம உடல் பயிற்சியும் அந்த அளவுக்கு ஒழுக்கத்திலும் இந்து சக்தி மூன்றம் மூலமாக மட்டுமே ஆற்றல் விரயமாயிட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. 5 புலன்கள் வழியாகவும் போயிட்டு இருக்குது ஆற்றல். யோக பயிற்சிகள், உடல் பயிற்சிகள் எல்லாம் சேர்த்திக்கோங்க, ஆழ்ந்து செய்யுங்க. நீங்கள் வந்து ஒரு 18 வயசு இருக்கிற பையன் வந்து 48 நாளில் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை கெயின் பண்ண முடியுதுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 நாள், 120 நாள், ஏன் 6 மாதம் கூட ஆகலாம் அந்த அளவுக்கு கெயின் பண்ணுறதுக்கு. ஆனால் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க. ரெண்டு வேலை 41 வயசு ஆகி போச்சுல்ல, உனி கெயின் பண்ணுவான், பண்ணிகிட்டே இருப்போம். உனி இருக்கிற காலமில் கெயின் பண்ணுறது தானே, அதனால பெருசாக எடுத்துக்காதீங்க. கோபம் இருந்தா மன ரீதியாக பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் ஆற்றலை விரயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் தவமே ஆழ்ந்தாழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. பயிற்சிகளில் கலந்துக்கோங்க. பயிற்சிகளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த தவமுறைகள் எல்லாமே ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. பாவம் வருது, கோபம் வருது, கவலை வருது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனதில் இருக்கும் கலங்கங்கள் போயிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம் மனசுக்குள்ளே தோன்றி கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கு, கோபத்துக்கு, எல்லாத்துக்குமே ஆயுள் ஒரு சில நொடிகள் கூட கிடையாது. ஒரு 1/2 நொடி 1/2 நொடி தான், ஆச்சுங்களா? நம் மனசு அதை இறைவன் மனசில் எழுந்தெழுந்து நன்னடம் ஆடிட்டு வந்துட்டே தான் இருப்பான். ஆனால் நமக்கு அது சோதனை. அதை நம்ம எடுத்து பர்சனலாக எடுத்துக்கொண்டு அதை சிந்தனை பண்ணி திங்க் பண்ணி நம்மை நம்ம பலவீனப்படுத்தி கொண்டா அது வந்து நம்ம அந்த கர்மாவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்னு அர்த்தம், ஆச்சுங்களா? அதனால் நீங்கள் பிரம்மசரீரத்தில் நிலைத்து கொண்டு மனதுக்கு இதமான மனிதராக மாறுவதற்கு நாம் சொன்ன இந்த பிளாக் போர்ட் மெடிடேஷனுங்க போன்ற பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் 41 வயது அப்படிங்கிறதுனால நீண்டகால பிரம்மச்சரியத்தை, நீ காலம் முழுக்கவே பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத மனதில் உறுதியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 5-6 வருஷம் பிரம்மச்சரியம் கடந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகவும் ஒரு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தான மனிதராக மாறிடுவீங்க. நான் வந்து ஒரு ஆடு பார்த்தேன். நம்ம தான் ஆடு மாடுகளுக்குள்ள தான் சுற்றிட்டுருக்கோம். ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா குட்டியெல்லாம் போட்டுச்சு, நல்லா ஒரு வலிமையாயிருச்சு. அந்த ஆட்டுக்கு வந்து நான் கெடாய் ஆட்டை விடலை, கெடாய் ஆடு இல்லை, ஆச்சுங்களா? அப்போ அந்த ஆடு குட்டியெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கு குட்டி பிறந்துச்சு இல்லைங்களா? அந்த குட்டி பெண்குட்டி தான், இந்த ஆடுன்னு பெண்குட்டி தான். இதுக்கு கெடாய் இல்லாததுனால நம்ம ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிறது இன்னும் 1 மாதம் இருக்கட்டுமே, 1-6 மாதம் இருக்கட்டுமே, என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வெட்டி வேலையெல்லாம் சின்சியராக நான் தான் செஞ்சுட்ருப்பேன் அடிக்கடி. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்ட்டுன்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கீங்க. ஒரு ஆடு குட்டிகள்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த குட்டியாடு பிறந்து வளருது, அந்த குட்டியாடு பருவமடைஞ்சு பெருசாயிடுச்சு, அதையும் இனி வந்து கெடாய் சேர்த்தலாம். இந்த குட்டியோட இந்த ஆடு இருக்கு இல்லைங்களா, இது குட்டிவாட்டாடு இது பெருசாகல இருக்கணும். ஆனால் இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தாயாடும் அந்த குட்டியாடும் ஒரே அளவில் இருக்குதுங்க, ஆச்சுங்களா? ஏன் இது மறுபடி இது சினை ஆகவில்லை, ஏற்கனவே இது குட்டி போட்டுருச்சு. இந்த குட்டியாட்டை விட இது 2x வயதாகி விட்டது. இந்த குட்டியாட்டுக்கு 20 வயசு அப்படின்னு சொன்னால் ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறேன், பருவ வயதை ஒத்து இது 20 வயசுனா இது 40 வயசாக இருக்கலாம். ஆனால்
அந்த பெரிய ஆடுமே இனப்பெருக்க செயல்பாடுகளுக்குள்ள போகாததுனால அது மேஞ்சு 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 அது குட்டிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இளமையாக இருக்கிறது. அதை நான் நேரடியாகவே நான் பார்த்தேனுங்க. அது ஐந்தறிவு ஜீவன், அதெல்லாம் சுய இன்பம் போன்ற சிக்கல்லாம் செய்யாது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நீங்களுமே ஒழுக்கத்தில் நிலச்சிட்டே இருக்கும்போது இளைஞர்களுக்கு இணையான ஆற்றலை நீங்கள் கெயின் பண்ணிடலாம். எப்போ நீங்கள் பாட்டுக்கு யோகம் பண்ணிட்டு பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு ஒழுக்கத்தில் இருந்துட்டு நிலச்சி வந்துட்டு இருந்தீங்கன்னா இறைவன் தானாக உங்களை வந்து ஒரு ஷேப்பு கொண்டு வந்து சேர்த்திடுவார் அப்படிங்கிறத நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். திருத்தி வளர்த்தது ஓர் தேமாங்கனியை அறுத்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து பொருத்தம் இல்லாத புலிமாங்கொம்பேறி கருத்து அறியாதவர் காலற்ற வாரே. வாழ்க வளம் வந்து எவ்வளவு அருமையான பாடலுங்க. திருத்தி வளர்த்தது ஓர் தேமாங்கனியை அறுத்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து. நமக்குள்ள வந்து நல்லா தவமாற்றி கொண்டு இருக்கிறவங்களுக்கு விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து அமிர்த தவம் சொல்லி கொடுத்துருப்போம். அதையெல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நமக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பான ஒரு வகையான திரவம் நமக்குள்ளேயே சொட்ட ஆரம்பிச்சிடும். அது தேமாங்கனி அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லுவாங்க ஆச்சுங்களா. அப்போது திருத்தி வளர்த்தது ஓர் தேமாங்கனி, அது சாதாரணமாக வராது. திருத்தமாக கரெக்டான வாழ்க்கை வாழ்ந்து பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைச்சி தவமாற்றி கொண்டு இருக்கும்போது திருத்தி வளர்த்தது ஓர் தேமாங்கனி, நமக்குள்ளேயே தேமாங்கனி இருக்கும். அறுத்தம் என்றெண்ணி அறையில் புதைத்து, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தூக்கி வீசிட்டு ஆச்சுங்களா. வெளியில பொருத்தம் இல்லாத புளிமாங்கொம்பேறி கருத்தறியாதவர் காலற்றவாறு ஆச்சுங்களா. இப்ப எங்கேயோ போய் ஏதோ மரத்துல ஏறி புளியங்காய் பொறிச்சு சாப்பிட்டு அந்த உணவுகளுக்கு பின்னாடி ஓடுறாங்க இல்லையா டேஸ்ட் டேஸ்ட்டுன்ட்டு, அதெல்லாம் வந்து கருவை அறியாதவர் ஆச்சுங்களா. அவங்களுக்கு வந்து கால் அப்படின்னா கருனாலும் கால் அப்படின்னா உயிர், காலம் அப்படிங்கிறது காலம் என்பது குறைஞ்சிட்டு இருக்கும். கரு அறியாதவர் காலத்தை உணராதவர் அந்த மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. நான் திரும்பவும் படிக்கிறேன். திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனியை அறுத்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து பொருத்தம் இல்லாத புலி மாங்கொம்பேறி கருத்தறியாதவர் காலற்றவரே. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, நாளைய தினம் மீட்டிங்க்கு முந்தைய இறுதி வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.